இன்றைக்கி முள்ளங்கி கத்திரிக்காய் மசாலா செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள், தேவையான மசாலா, புளி தண்ணியும் தண்ணியும். ஸ்டர் ஃப்ரை மோட்டில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யுங்க, கடலையை போட்டு வருங்க, அதோட வெந்தயத்தை சேருங்க. அடுத்தது எள்ளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ். அந்த எள் வந்து லேசாக கலர் மாறுறதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் அதை வந்து என்ன செஞ்சுருங்க, எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு முள்ளங்கியும் கத்திரிக்காயும் சேர்த்து உள்ளுக்கு போட்டு நல்லா வதக்குங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் வெறும் சின்ன கத்திரிக்காய் மட்டும் பாய்க்கலாம், ஒரு 6 கத்திரிக்காய். அடுத்த 3 பொருட்களையும் பொடியாக்கிடுங்க. பாதி வெந்தவொன்னே எடுத்துருங்க. அதே இன்ன போட்டில் இப்போ என்ன செய்யுங்க, எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு தாளிப்பு உள்ளுக்கு போடுங்க, நல்லா வதக்குங்க. அடுத்தது கருவேப்பிலையை உள்ளுக்கு போடுங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளுக்கு சேர்த்துருங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதுகளை உள்ளுக்கு சேருங்க. வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துருங்க. இதோட உப்பையும் சேருங்க. இப்போ நல்லா வேகட்டணும். இப்போ என்ன செய்யுங்க, அடுத்தது இந்த 3 பவுடர்ஸையும் சேருங்க. அடுத்தது வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியும் கத்திரிக்காயும் உள்ளுக்கு சேருங்க. புளி தண்ணியும் உள்ளுக்கு ஊற்றுங்க. அடுத்தது தண்ணியை ஊற்றுங்க உள்ளுக்கு. அடுத்தது என்ன செய்யுங்க, கரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதை உள்ளுக்கு போட்டுங்க. என்ன செய்யுங்க, அந்த மிக்சியை அலசி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுங்க. இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். வெந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும்.